ஹாய் கேட்ஸ் இந்த வேலை என்ன பார்க்க போனால் பவர் என்ஜர் மிஸ்டிக் ஃபோர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் பவர் என்ஜர் டைட்டில் மாதிரி இதில் பயங்கர மிஸ்டி இருக்கும் எனக்கு பர்சனலாக இந்த பவர் என்ஜர் ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு எந்த பவர்ஜ் பிடிக்கும் மறக்காம கமலில் சொல்லுங்கள் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போனான் பல வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க ஒரு மேஜிக்கல் வேல்ட் காட்டுறாங்க அங்கே ஒரு ஃபேமிலி கேட்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் ரியம்போ அவங்க ஒய்ஃப் பேர் உடானா இவங்க உடான ஒரு தங்கச்சி இவரு வந்து ரீம்போவோட வீரத்தை பார்த்து அவர்கிட்ட வந்து சேர்ந்து பயிற்சி வைத்திருப்பார் இவங்க குட் மேஜிக் சேர்ந்தவங்க பிளாக் மேஜிக்கிட்டேருந்து இந்த உலகத்தை காப்பாற்று இவங்க தான் பிளாக் மேஜிக் சேர்ந்தவங்க வந்து இந்த உலகத்தை பிளாக் மேஜிக்காக ஆக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அவங்கள்ட்டேருந்து இவங்க தான் இந்த உலகத்தை பாதுகாத்துருப்பாங்க பல வருஷமா இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுனால பிளாக் மேஜிக் சேர்ந்தவங்க இந்த உலகத்தை கைப்பிடிக்கும் சொல்லி பாதி பிடிச்சிருவாங்க இவங்க இந்த உலகத்தை காப்பாற்றுக்க ஒரு டீம் செய்கிறாங்க டீம் சேர்க்கறவங்க வந்து அவசரமாக ஆளுங்க சேர்க்குறாங்க அதில் வந்து ஒருத்தன் டார்க் மேஜிக் சேர்ந்தவன் இவங்கள மாதிரி வேஷம் போட்டு வந்து இவங்கள்ட்ட நடிப்பான் இவங்களும் நம்பி சேர்த்துப்பாங்க சேர்த்துக்கிட்டு அந்த போரில் போய் போராடுறாங்க உடான ஒரு பையனை காப்பாற்ற டாங்கூர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாரு போயிட்டு இருக்கும்போதுனா குறுகுள் எங்கள் டீமில் சேர்த்தா அந்த ஆள் வரான் வந்து அந்த குழந்தைய கொள்ள பார்க்குறான் தான் ஒரு தெரியுது இவங்க கெட்டவனு ஆனால் அவங்க டீம்மேட்ஸ்க்காருமே எனக்கு கெட்டவனு தெரியாது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை வருது அந்த டைம்ல தான் அந்த காட்டுல வாழ்ற ஃபினியஸன்ற என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் மனுஷங்க இருக்கிற உலகத்துல போட்டுடுறான் ரேம்போ ஒரு மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணி அந்த டார்க் கோட்டையே வந்து பூமிக்கு அருள அமுச்சு வைப்பாரு இவரு அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு உடான ஒரு தங்கச்சிய பவர் யூஸ் பண்ணி இந்த கோட்டையை மூடுன்றாரு அவங்க முடியாதுன்றாங்க இவர் வந்து எனக்கு வேற வழி இல்ல அந்த உலகத்தை காப்பாத்தணும்னா நான் உள்ள போய் அவங்க எல்லாரும் அழிக்கணும் தயவு செஞ்சு உன் பவர் யூஸ் பண்ணி இதை மூடிடுன்றாங்க அவங்களும் அவங்க மொத்த பவரும் யூஸ் பண்ணி அந்த டோரை க்ளோஸ் பண்றாங்க உள்ளே போன இவரு மேலே டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க அதனால இவர் ஈவ் எல்லாம் இடுவாரு வெளியே அவங்க மொத்த பவரும் யூஸ் பண்ணாலும் அவங்க செத்துடுவாங்க கடைசியில் உடான தான் உயிர் பொழிக்கிறாங்க அப்புறம் சில வருஷம் கழிச்சு காட்டுறாங்க இவர் தான் ரெட்ரன் ஜெனிக் இவர் வந்து அவங்க அம்மா அப்பா பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாரு சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டி வீட்டுல இருந்து தங்கியிருப்பாரு இப்போ அவங்க அம்மா அப்பா பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு இவர் வந்து போது நில வருது இவர் வண்டிலேருந்து கீழே வந்துடுறாரு அதே டைமில் அந்த கோட்டை வந்து விரிசல் விட்டுது அந்த விரிசல் மூலமாக கோர் அங்கே வெளியே வந்துடுறான் ரெட்ரேஞ்சர் வந்து அவர் வண்டி சரி பண்ணிட்டு இருக்கிறாரு மீது ரேஞ்சஸ் சிலருமே ஒரு மியூசிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க உடான ஒரு மேஜிக் புக் பார்க்குறாங்க அந்த மேஜிக் புக்கில் ஃபியூச்சர் போகிற எல்லாமே எழுதி வச்சுருக்கோம் அந்த புக்கில் போட்டுருக்கோம் ஒரு நாள் வந்து இந்த கோட்டை விரிசல் விடும் அந்த டைமில் இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரு அஞ்சு பேர் வருவாங்கன்னு போட்டுருக்குது இவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அப்படி யாருமே வரலன்ட்டு இவங்க உருவத்தை வயசான ஒரு மாதிரி மாற்றிக்கிட்டு மனுஷங்க இருக்கிற உலகத்துக்கு போய் என் தம்பி காட்டில் மாட்டிக்கிட்டான் அவனை காப்பாற்ற யாராவது வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என் மாரி ரெட்டர் வந்து முன்னாடி வர்றார் காலாக பாரிங்க சார் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அதை பார்த்துட்டு மீதி நாலு ரேஞ்சரும் வராங்க அப்புறம் உடான் அவங்க ஒரிஜினல் உருவத்துக்கு மாறிட்டு இட்டுங்குள்ள சொல்கிறாங்க நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அஞ்சு பேரும் நீங்கள் தான் நெக்ஸ்ட் பவர் இன்ஜன் சொல்கிறாங்க அஞ்சு பேருக்கிட்டுமே மந்தரகோல் கொடுக்குறாங்க ரெட் இன்ஜன் இருக்கிறதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை அதனால் அவங்க வந்து களையம் போய்டார் மீதி நாலு பேருமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க அந்த இடத்துக்கு கோரங் வந்துடுறாங்க கோரங் எடுத்து நாலு பேர் போராடுறாங்க அவங்களால முடியல போனவர் திரும்பி வர்றாரு வந்து கூட சண்டை போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறாரு அதுக்கப்புறம் அந்த எபிசோடில் ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஒரு வில்லங்களை டிஃபிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த கேட் மேலே வந்துடும் அந்த டீமுக்கு லீட்ரு அந்த இம்ப்ரீயர்ஸ் வந்து பவர் ரஞ்சாஸ் கூட சண்டை போடுவான் பவர் ஜோஸ் அவங்க கதை ஈஸியாக முடிச்சுடுவாங்க இதில் மெயின் வில்லன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலின் இவ ஒரு வேம்பியர் இவளால் நைட்டில் மட்டும்தான் வெளியே வர முடியும் ஆனால் ஈவல் மாஸ்டர் கொடுத்த பவர் மூலமாக இவளால் காலையிலையும் வர முடியும் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோராக் கோராக் தான் லேன் ப்ரோ இருப்பார் ஆனால் ஈவெல் மாஸ்டர் டார்க் பவர் யூஸ் பண்ணி இவர் அடிமையாக வச்சுப்பாரு இவர் பழசு அதிகமாக நாகுபா இருக்காது இவர் ஒரு அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருப்பார் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்த்திகான் இவனை நிறைய சீசாக போட்டு தெளிவாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரியஸ் இவன் தான் ஸ்டார்டிங் நிறைய சேமாத்திருப்பான் அதுக்காக நம்பர் ஒன் வந்தால் ஈவெல் மாஸ்டர் பவர் எஞ்சர்ஸ் கெடங்களில் ஒரு லீட்ரு கொண்டனால அவங்க லீட்ரு தேடி விடுப்பாங்க தேரிலே கட்சியில் ஒரு கொகைக்கு போங்க ஆனால் அந்த கொகைக்குள்ளே இவங்களால் போக முடியாது ஒரு நல்ல சத்தியால மட்டும்தான் அந்த கொகைக்குள் போக முடியும் ஈவினால அந்த கொகைக்குள்ளே போக முடியாது பவர் என்ஜிஸ் அந்த கொகைக்குள்ளே போவாங்க போயிட்டு அங்கே வந்து ஒரு விலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் தவளை வந்து ரேஞ்சிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்க எப்போ சண்டை போட்டாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம ப்ளூ ரெஞ்சியருக்கு வந்து தவளை நானே சுத்தமாக பிடிக்காது ஆனால் ப்ளூ ரேஞ்சர் அந்த தவளை காப்பாற்று ஆனாலும் இவங்க வந்து உனக்கு கிஸ் பண்ண போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தவலையை கிஸ் பண்ணுறாங்க அந்த தவலையை கிஸ் பண்ணி உடனே டேங்கரை மாறாரு அவர் பல வருஷமாதிரி தவலையாக இருந்துப்பாரு ஒரு சாவத்தனால ப்ளூ ரேஞ்சை கிஸ் பண்ணாலும் இப்போ அவர் பழைய ரூபாத்துக்கு வந்துப்பார் இப்போ வந்து மாஸ் காட்டுவார் அவர் ஏசியன் மோடு மாறாமல் ஒரு நியூ மோடில் மாறு கோல்ட் ரேஞ்சராக மாறி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சும்மா அடி அடி அடிச்சு ஸ்டார்டிங் எத்துன்னு ஒரு கெத்து காட்டுவார் அதுக்கப்புறம் ரேஞ்சஸ் எல்லாருமே அந்த கோட்டையில் போய் மாட்டிப்பாங்க அவங்கள காப்பாற்ற உடானை வந்து டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கோட்டைக்குள்ள போய் அவங்கள காப்பாற்றுவாங்க அந்த நேரத்தில் உடானை ஒரு பவர் சேர்த்து உரிவாங்க அப்போ தான் நம்ம கோராங்க வந்து உடானை காப்பாற்றுவார் தான் அவருக்கு எல்லா நாகமே வரும் அதுக்கப்புறம் அவர் அவர் பவர் யூஸ் பண்ணி ரேஞ்சர்ஸ் எல்லாருமே மேல் உலகத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவார் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டீமில் பவரான ஒருத்தன் போயிட்டான் அவனை மறுபடியும் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு டீவங்கெல்லாம் சேர்ந்து போய் மறுபடியும் டார்க் பவர் கொடுத்து அவர் வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க உடனே ஆனால் அவங்க மேஜிக் பவர் எல்லாமே இழந்துருப்பாங்க ஏன்னா டார்க் மேஜிக் யூஸ் பண்ணால் குட் மேஜிக் அவங்கள விட்டு போயிடும் இவங்க டயர்டாக படுத்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு துணி போத்துக்கு வந்து கொடுப்பாங்க அந்த துணி பார்த்தோன்னே உங்களுக்கு பழைய நாற்பதுனா வரும் அவங்க குழந்தையோட துணி அவங்க வந்து இந்த துணி எங்கேருந்து எடுத்தேன் யார் இதுன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறான் நிக்கோட பேக்லருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது நிக்கு தான் அவங்களோட பையன்னு அதுக்கப்புறம் நிக்கக்கும் கோரவங்கும் ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருக்கும் கோரான்கிட்ட போய் அவன் தாங்க நம்ம பையன் சண்டை போடாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோராங்க்கு வந்து பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடுது மறுபடியும் நல்லவராக மாறிடாரு ஒரு கட்டத்தில் ரேஞ்சஸ் எல்லாருமே அவங்க பவர்ஸ் இழந்துடுவாங்க அந்த டைமில் ஈவில் வந்து இந்த உலகத்தையே கை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மனுஷங்களும் அந்த மேஜிக் உலகத்தை சேர்ந்தவங்களும் வராங்க வந்து எல்லாருமே மேஜிக்கை நம்புகிறோன்றாங்க பவர் ரேஞ்சர்ஸ் பழைய மாதிரி அவங்க பவர்ஸ் தான் திரும்பி வருது பவர் ரேஞ்சர்ஸ் வந்து ஈவில் மாஸ்டர் கதையை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மேஜிக் உலகத்தை சேர்ந்தவங்களும் இந்த சாதாரண மனுஷங்களும் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெட் டூ ரென்ஜி நாங்கள் வந்து கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ளூ அவர் அவரோட துணி ஒன்று தராரு தந்து நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு ரெட் எஞ்சினோ அவங்க அம்மா அப்பாவும் பைக்கில் போகிறாங்க அதோட இந்த பவர் ரேஞ்சர் மிஸ்டேக் தான் முடிச்சிருப்பாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்